பாலவன் முகப்பெருமானபடி நாளைய தினம் அம்பியினுடைய தினமான சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இப்பொழுது அம்பியினுடைய இந்த புனிதமான வலசம் தாங்கி வழியிலே அந்த தேரில் முடிவைக்கின்ற இந்த கிரியா நடைபெறுகின்றன. சந்தோஷமாக அந்த வழியாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் விநாயகப்பெருமானபடி கூறிவரும். எல்லாம் பிரதம விஷ்ணு சதிவர்மதாய் சர்வவிக்னோபசாந்தி Thank you.
சுற்றுகிற உலகத்திலே பல விதத்தில் சுற்றுகிற மனிதர்களே, வெற்று கைகளுடன் பிறந்து பல விதத்தில் பற்றுக்களை பிடித்தவரே, இன்னும் ஒரு முறை பிறப்பீரா, மறுபடி இறப்பீரா, நற்பெரு வழி வருவீரா, இல்லை ஒரு சிறு வழி போவீரா, அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று, அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று, சுற்றுகிற உலகத்திலே பல விதத்தில் சுற்றுகிற மனிதர்களே, வெற்று கைகளுடன் பிறந்து பல விதத்தில் பற்றுக்களை பிடித்தவரே. அப்பனை சுற்றும் அம்மை உண்டு, அன்னையை சுற்றும் பிள்ளை உண்டு, அப்பனை சுற்றும் அம்மை உண்டு, அன்னையை சுற்றும் பிள்ளை உண்டு, கன்னியை சுற்றி வரும் காளையும் இங்குண்டு, கன்னியையும் காளையையும் சுற்ற வைக்கும் காதலும் இங்குண்டு, அடப்பாட்டன் போனான் அப்பன் போனான் பிள்ளைகளும் அவன் பின்னாலே, அரசன் போனான் ஆண்டி போனான் தொடர்ந்து சென்றவரும் பின்னாலே, சுற்றி சுழன்றவர் வாழ்க்கையிலே சுகத்தில் இருப்பவர்கள் யாரும் இல்லே, எதை எதையோ சுற்றாதீர் பதை பதைத்து நிற்காதீர், அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று, அண்ணாமலையை சுற்று சுற்று அருந்து போகும் பற்று பற்று, சுற்றுகிற உலகத்திலே பல விதத்தில் சுற்றுகிற மனிதர்களே, வெற்று கைகளுடன் பிறந்து பல விதத்தில் பற்றுக்களை பிடித்தவரே. கல்விக்கு சுற்றும் மாணவரும் வேலைக்கு சுற்றும் பட்டதாரியும், மேற்பதவிக்காக சுற்றும் மனிதர்களும், உலக தத்துவத்தை அங்கே அறியப்பட்டு பதிவதன் செய்வதால் வித்யாதேகம் விளக்கப்படுகிறது. எல்லாம் இணைந்து இழைக்கப்படுகின்ற போதுதான் பூரணமாகும். அந்த பூரணமான சப்பரம் சோபுரம் அமைப்பு இன்று மாலை ஆலை ஆலய வீதி உலா வர இருக்கின்றது. அதுவும் இவ்வாலயத்திலே உள்வீதியாகத்தான் நடைபெறுகின்றது. அதுவும் ஒரு சிறப்பு. ஏனென்று சொன்னால் அந்த உள்ளடங்குகளாக கண்ணபிரான் தன்னுடைய வாயின் உள்ளே பூரகத்தை காட்டியது போல இந்த அம்மாளுடைய ஆலயத்தில் எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த உள்ளடக்கம் மிக முக்கியம். அந்த வகையிலே இந்த பெரிய சக்கரத்தை கூட உள்ளடங்களாக ஆலயத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் இதற்கு முதலில் பேச இருந்த விடயங்கள் இப்பொழுது அம்பிகை இதை சொல்ல வேண்டிய கடமைகள். நாளைய தினம் ரதாரோகண பெருவிழா. அம்பிகையானவள் தான் செய்து வந்த அரசாட்சி செங்கோலோடு நியாயமாக நடைபெற்றிருக்கின்றதா, நகர் வலம் வருகின்ற பொழுது நகரிலே உள்ள சகல மக்களும் தங்களுடைய குறை நிறைகளை எல்லாம் அம்பிகைக்கு தெரிவித்து அம்பிகையிடத்தை இருந்து அதற்கு நிகழ்த்தி கேட்கின்ற வழிபாடுதான் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற தேர்திருவிழா. இந்த தேர்திருவிழா வந்தவுடனே எல்லோரும் எங்கிருந்தாலும் தேடி வருவார்கள். காரணம் என்னவென்றால்
இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலக சகலவிதமான அமைப்புகளையும், ஆகர்ஷணம் என்று சொல்லக்கூடியதான கழிமையோடு இழுத்து வந்து அம்பிகையானவர் தேரில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்ற காட்சி. அந்த தேரானது எப்படி இருக்க வேண்டும், அந்த தேருக்கு என்ன என்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, தேருக்கு எத்தனை சில்லுகள் இருக்க வேண்டும், தேருடைய தளங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கின்றன, அதை வழிபாடு செய்கின்ற போது முதலிலே தேருக்கு எங்கே வழிபாடு ஆரம்பிக்க வேண்டும், ஒரு தேரை செய்வதாக இருந்தால் விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடியதான ஆசாரியார் தேரை எங்கே முதல் ஆரம்பிப்பார் என்று பொருள் இருந்தது. முதல் ஆரம்பம் எங்கே, அதை சொல்லுவார்கள் அச்சு வைத்தல் என்று சொல்லி, அந்த அச்சுக்குத்தான் முதலிலே வழிபாடு முதலிலே கூடிய அதன் பின்பு ஆதாரமாக இருக்கின்ற பானமட்டம். பானமட்டம் சொன்னால் மேலே இருப்பதற்கு பொருள் தாயத்தை கூட கீழே இருப்பது பானமட்டம். பூமியிலிருந்து ஆரங்குளம் மேலே வருகின்ற பலம், அதை சொல்லுவது பானமட்டம். அங்கே பூஜையாகி அதன் மேலே அங்கே கால்கள் கொடுக்கப்படுகின்றன. சில இடங்களே பவளக்கா என்று சொல்வார், உபரிதமான கால்கள் யானைகள் எல்லாம் அங்கே செருக்கப்படுகிறது. அது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக மந்திரங்கள் இருக்கிறது, அதனுடைய துவாரங்கள் வாசல் எத்தனை இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் அதற்கு என்ன பெயர், பெரிய விஷயம் நான் சுருக்கமாக சொல்வதால்தான் விடயங்களை மட்டும் சொல்லிக் கொண்டு போகும். அந்த முகோத்திர ரதம் அது எந்த சுவாமிக்கு அமைய வேண்டும், எப்படி ஒரு அங்கத்தில் இருக்கின்ற மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் விசுத்தி லலாடம் ஆட்டி இந்த ஆறு ஆதாரங்களும் அந்த தேவையை வகுக்கப்படும். இந்த பூஜைகள் எல்லாம் முடித்து வந்தால் மேலே அங்கே சூழலிக்கம் என்று சொல்லக்கூடியதான முடிவைத்த வைபவம் இல்லை. இந்த முடிவைத்து முடிந்தவுடனே கீழே வந்து மறுபடி நான்கு சில்லுகள், அந்த சில்லுகளுக்கெல்லாம் பூஜை சில்லு சொல்ற ரோதைகள், அதற்கு பூஜை இருக்கிறது. அது நான்கு நான்கு வேதங்களா எங்களை வழி நடத்துகின்ற வேதங்கள், அது சரியான வழியை எங்களை கொண்டு போகணும். நடுவிலே மூலாதாரமாக பொருள் ரோதை இருக்கிறது. ஆனால் இங்கே பல தேர்தலுக்கு அது கிடையாது, வைப்பதில்லை, காலத்துக்கெல்லாம் விடுவது. அது வைத்து அதற்கு தனியாக ஒரு பூஜை இருக்கும். எதற்காக சொல்கிறது என்றால், இந்த தத்துவங்களை பல பேர் மறந்து விட்டார்கள். ஐயா பாவம் ஒன்றும் தெரியாத புதுசாக வந்த பேசாமல் நிற்கிறேன், என்ன செய்வது, பேசாமல் தான் நிற்க வேண்டும். நாடு அமைப்பு சூழ்நிலை பழமை எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இந்த தேங்காயை நாங்கள் மேலே தூக்கி வைத்து நிறுத்தி பார்ப்போமேயானால் அந்த தேங்காய் எங்கே பார்க்கிறது, சுவாமி பலம் வருகின்ற பொழுது எது பல பக்கம் எது பலம், வழிபாடுகள் செய்கின்ற பொழுது கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ வழிபாடு செய்ய வேண்டும். இது அந்த கர்மாவை செய்கின்ற பொழுது அவர் நின்று செய்கின்றதற்கு ஒழுங்கு நிலையான விதத்தில் ஆலயத்தில் நிலையாக வைக்கப்பட்டார்கள். இங்கே நாங்கள் வழிநடத்த மாற்றியோ விமர்சன மாற்றியோ முடியாது. அப்படியான இடங்களிலே அந்த பலம் கரெக்ட் சரியாக இருக்க வேண்டும். யாகசாலையிலே திக்குகள் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் நிலையான பொருளுக்குத்தான் அந்த பலம் சொல்லப்படுகிறது. அந்த பலமானது நாங்கள் பலம் வருகின்ற பொழுது எங்களுடைய வலது பட்டத்திலே வர வேண்டும் என்கின்ற விதி பிரமாணங்கள் இருக்கின்றன. இந்த விதிகள் எல்லாம் அவரவர் சொல்லுவது முறையல்ல, ஆசை
சேவை செய்ததுக்கு அப்புறம் குருக்கள் போய் ரத பிரதிஷ்டை என்ற ஒரு பூஜை இருக்கிறது. அவர் அத்தனையும் சரி ஒன்று பார்த்து வச்சுதான் ரதத்திலே தன்னுடைய பாதத்தை வைக்க வேண்டும் என்பது பெரிய காரணம் என்னவென்றால், அதே பிறகு எதிர்பாராத வகையிலே ஏதாவது இன்னர்கள் இடையூறுகள் வந்தால் அதற்கு பொறுப்பாளி அவர்தான். அதுவரையே நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளிகள், அதை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதில்லை. ஆனால் அதை ஏற்றுவிட்டால் அதற்கு பொறுப்பாளி அவர்தான். அதனாலேதான் அவர் அதை நிரீக்ஷணம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தோடு அதற்காக நிரீக்ஷணம் பார்த்தல், அந்த பார்வையின் மூலம் முழுவதையும் அமைப்பு அதை திருப்தியாக சரியாக இருக்கின்றதா, எங்கே எங்க வைத்து முன்கூட்டியை சொல்லி திருக்க வேண்டும். அதுவும் குருக்களுடைய கடமைதான். அப்படியாக அந்த பழமையான முறையிலே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் செய்து வந்தால் நடக்கின்ற காரியம் ஒருவர் பின் ஒருவராக ஒழுங்காக நடக்கும். ஒரு உபயமாக இருப்பதனாலே நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்தினுடைய அங்கங்கள். அங்கம் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சின்னி விரலில் நகம் விழுந்தால் கூட அது அங்கமீனம், நிச்சயமாக எங்களுக்கு வலிக்கு மூளைக்கு கட்டாயம் வலிக்கு. யாருக்காவது வலிக்காம இருக்கும் நகத்துல கையில காயப்பட்ட. அப்ப இந்த ரதத்தில் உள்ளாவிலே நீங்கள் எல்லோரும் பொது உபயோகார்கள், நீங்கள் எல்லோரும் பங்கு கொள்கின்றீர்கள், எல்லோரும் வழிபாட்டுக்காகவே இறங்கிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இங்கே எது நடந்தாலும் அதற்கு நீங்களும் பொறுப்பாளிகள். மனசில் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்களும் ஒற்றர்களும் பொறுப்பாளிகள். நாங்கள் மட்டும்தான், நிர்வாகம் மட்டும்தான், இங்கே தொண்டர்கள் மட்டும்தான் என்று நினைக்கக்கூடாது. எல்லோரும் பொறுப்பாளிகள். ஆகையினாலே எல்லோரும் ஒத்துழைக்கின்ற மனநிலையை கொண்டு வாருங்கள். ஒருவர் ஒன்றை செய்கின்றாராக இருந்தால் அவரை உறுதுணையாக்கி இன்னும் நன்றாக செய்ய வைக்கின்ற சிந்தனையை கொண்டு வாருங்கள். நின்று கொண்டு அவர்களை இருக்கை என்று சொன்னால் எல்லாமே கொடையாகத்தான் தெரியும். இதை இப்படி செய்தால் இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக அது நல்லாக வரும். எங்கள் வாழ்க்கையில் பழகி கொண்டவர்களிடம் முக்கியமான விடயங்கள் அடுத்தவருக்கு சொல்லுவதை விட அந்த இடத்திலே தாமாக முன்வந்து செய்து கொடுப்பது என்னும் மொத்தம் நின்று கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அப்படி இப்படி அப்படி இல்லை, நாமாக முன்வந்து அதை செய்ய வேண்டும். நல்லதை செய்தால் நாலு பேர் பார்த்துக் கொண்டு பொறுமையாக இருப்பார்கள். யாரும் வந்து நல்லதாக செய்தவரை குறை சொல்ல மாட்டார். அடுத்தது முன்கூட்டியே சில விடயங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட வேண்டும். இப்படித்தான் இங்கெல்லாம் பொதுவாக நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கின்றன. அதில் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்துவிட்டால் அந்த விஷயத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அது ஒரு காலம் மறுக்கக்கூடாது, நிறைவேறுகின்ற வரையிலே குறை கூறக்கூடாது. நிறைவேறிய பின்பு அதுகளை எல்லாம் நாங்கள் குறிப்பெடுத்து மறுபடி அடுத்த வருடத்தில் இது எல்லாம் திருத்தப்பட வேண்டும், எடுத்து வைக்கணும். அப்படி வைத்தால் நிச்சயமாக அடுத்த குருக்கள் மாறுவார்கள், கோயிலே உள்ள நிர்வாகம் மாறும், மாற்றங்கள் வந்து கொண்டிருந்தாங்க. மாற்றம் வருவது முன்னேற்றத்திற்காக, மாற்றம் வருவது இன்னொரு விதமான பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே நடைபெறப்போகும் விழாக்களுக்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பும் இங்கே அன்னதானத்துக்கெல்லாம் விருப்பமான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தார்கள். அதை ஏன் சொல்லுகின்றார்கள்? பணத்தை கொடுத்து ஒருவரை கொண்டு வாங்கிவிட முடியும். ஆனால் அந்த வசதியானவர்களுக்கு வாங்குவதை விட பல பேருடைய எண்ண சிந்தனைகள் பங்களிப்புகள் நிச்சயமாக எல்லோருக்கும் நல்ல உடல்களில் அவர் கொடுத்து எல்லோருக்கும் மழை பெய்யுமா. இந்த அருள்மழை பெய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களை யாராவது ஒரு நல்லவர்கள் அந்த கூடுதல் கலந்து கொள்வீர்கள். இப்படி நாங்கள் செய்திருந்த பொழுது அந்த பூஜையின் பலன் தான் கிடைத்திருக்கீங்க. நீங்கள் செய்த பூஜையின் பலன் உங்களுக்கு கிடைத்தது நம்ப முடியாது. ஏனென்றால் உங்களிடம் இருந்த அந்த மனநிலையும் நீங்கள் பட்ட அவசரமும் நீங்கள்
நீங்கள் இருந்து கொண்ட அந்த இருக்கு வாரங்களும் நீங்கள் இருந்து கொண்டு அது இல்லை இது இல்லை தூக்கம் இல்லை கட்டுரம் இல்லை தேவையான பல சிந்தனை இப்படியான குழப்பங்களோடு நேரம் நீங்கள் பூசிச்சீர்கள் நான் பார்த்தேன் சரியாக இருக்க முடியும். அப்ப நீங்கள் செய்ய முடியும் உங்களுக்குள் யாராவது ஒரு மகாலட்சுமி வந்திருந்திருப்பாள் அவள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக பூர்ணமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் செய்வதற்கு முருங்குவார் உலகத்திலே நாங்கள் செய்திருந்த எந்த ஒரு காரியமும் குறும்போகாது அது விதையாக விதைத்து முளையாக வளர்ந்து மரமாக உங்களுக்கு நிழல் தரும். அதுதான் ஆலயத்தினுடைய பங்களிப்பு. ஆலயம் என்பது அதுதான் ஆன்மாக்களை லயப்படுத்தி நிழல் அளித்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை இழக்கி எதிர்காலத்திலே முழுமை பெற்ற வாழ்க்கை வாழ தர்மம் என்பதை செய்ய மாட்டார். அவர் அழகான கூலம் இப்படி நீட்டாக இருந்தார். மற்றவர்களுடைய அவருடைய முகத்தை பார்த்தோம் அழியாமல் அழகாக உங்களுக்கு இப்படியே இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக இப்படியே வாழ வேண்டும். வாழ்வதென்றால் இந்த ஒழுங்கிலே தான் வாழ வேண்டும். அப்பா இருக்க பிள்ளை தவறினாலோ பிள்ளை இருக்க குழந்தை தவறினாலோ அதிலே ஏற்படுகின்ற அந்த துன்பத்தையும் அந்த இடரையும் அந்த இடவழியையும் நிவர்த்தி செய்ய முடியாத பாதிப்பு அது சில குடும்பங்களிலே நடந்திருக்கின்றது. அறிந்த அனுபவித்தவர்களுக்கு புரிந்தது. ஆனால் வாழ்க்கை என்பது அந்த ஒழுங்கிலே வாழ்ந்தால் வாழ்க்கை அதுதான் முழுமைகள். குறுக்கோல சிரிக்கும் காவல கலகர இது இயற்கை. இயற்கையோடு நாங்கள் வாழ்ந்து முழுமை பெறுவோம் என்று கூறி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க கனகதுர்கை அம்பாளை பிரார்த்தனை பண்ணி மாலையிலே பெரிய சப்த விழாவோடு தொடருவோம் என்று கூறி கிடைக்கிறது. நம்ம பார்த்தீபதையே ஆ
அனைவருக்கும் அறிவித்தல் ஒன்று அன்பர் ஒருவர் தனது மூன்றாம் ஆண்டு திறப்பை தொலைத்திருக்கிறார். தயவு செய்து கண்டெடுத்தவர்கள் அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். If you don't like it, then I'll take it off. அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளையோட ஆம்பளை பிள்ளை தான்.